Dear learners, in the video la Windows Explorer pathi paaka porom. Okay va? Windows Explorer. So in the Windows Explorer ngiradhu onnu illa, idhu vandu oru program da. Idhula vandu nama enna paathukalam appadina files, folders idhalam paathukalam. So nama nariya folder vechirpom computer la paathana nariya drives irukum. Ovvoru drive liyum nariya folders irukum. Ovvoru folder liyum nariya files vechirpom. So adha eduthu kaatakudiya program da nama enna nu solrom appadina Windows Explorer appdin solrom. Actually indha Windows Explorer ngiradhu vandu Windows OS la irukkudiya oru program, adanal da adha Windows Explorer nu solrom. Generally ella OS liyum appdin nama sollumbodhu file explorer appdine solliduvom. So it's a program that enables to view files and folders in MS Windows OS ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்காக, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பார்க்கறதுக்காக உள்ள ப்ரோக்ராம் தான் நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஃபிஷியன்ட்லி ஆர்கனைசிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஸ்டோர் இன் டிஃப்ரெண்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்க்லயும் டிரைவ்லயும் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டர்ஸை வந்துட்டு ஃபைல்ஸை வந்துட்டு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுதான் வந்துட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ என்ன சூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிங்கிறது சூஸ் ஆயிருக்கு. லைப்ரரிஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், மியூசிக், வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஓகேவா, ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி நம்ம வந்து இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டில் போனோம் அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஆல் ப்ரோக்ராம்ஸில் அக்சசரிஸ், அதில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணணும். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அக்சசரிஸ் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறோங்கிறத காட்டியிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பட்டன் கீழே இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸ் இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அக்சசரிஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு இந்த விண்டோவே வரும். ஓகேவா, ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிறது தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வேல கூட ஓப்பன் பண்ணலாம். அதாவது டாஸ்க் பாரில் இந்த ஐக்கான் இருக்கும். டாஸ்க் பார்னால் எது, இந்த இந்த டெஸ்க்டாப் விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் பாருங்கிறது லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த என்டையர் பாரியுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டாஸ்க் பார்னு சொல்கிறோம். ஸோ டாஸ்க் பாரில் இங்கே உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் வந்துட்டு ஐக்கான். ஸோ இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னா என்னென்னு தெரியுது இல்லையா, எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறது தெரியுதா. ஸோ இப்போ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் பேன், ரைட் பேன். ஓகேவா, ஸோ லெஃப்ட் பேன்னா என்னென்னா இப்போ இதுதான் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லெஃப்ட் பேன். ஓகேவா, ஸோ சி கோலன், டி கோலன், இ கோலன், கம்ப்யூட்டர், லைப்ரரிஸ், அதுக்கடுத்து வந்து ஃபேவரைட்ஸ், டவுன்லோட்ஸ், ரீசன்ட் பிளேசஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் பேன். இந்த லெஃப்ட் பேனுக்குள்ள என்ன செலக்ட் பண்ணியிருக்குமோ அதுக்கு ஈக்குவல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்க பாருங்கள் ரைட் பேனில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ரைட் பேன். ஓகேவா, ஸோ லெஃப்ட் பேனில் என்ன டிஸ்க் டிரைவ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு ரைட் பேனில் நமக்கு தெரியும். ஸோ இது லெஃப்ட் பேன் அண்ட் திஸ் ஒன் ரைட் பேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இப்போ லெஃப்ட் பேன் மட்டும் வந்துட்டு தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த லெஃப்ட் பேன் வந்துட்டு என்ன டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னா டிஸ்க் டிரைவ்ஸ், ஃபோல்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்டராக வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ரைட் பேன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன லெஃப்ட் பேனில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸை நமக்கு காட்டும். தென் இந்த லெஃப்ட் பேனில் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ரெண்டு சைன் தெரியும். ஒன்று வந்துட்டு ஃபில்டு ட்ரையாங்கிள், அந்த பிளாக் கலரில் உள்ளே ஃபில் பண்ண அந்த ட்ரையாங்கிள் தெரியும். இன்னொன்று எம்டி ட்ரையாங்கிள் தெரியும். ஸோ இந்த ஃபில்டு ட்ரையாங்கிள் இந்த சைன்ஸ்லாம் இந்த சைன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டிஸ்க் டிரைவ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபோல்டரு டிஸ்க் டிரைவ் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபேவரேட், டவுன்லோட்ஸ் இது மாதிரி இருக்கு இல்லையா, லைப்ரரிஸ், டாக்குமெண்ட்ஸ், மியூசிக்ஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இப்போ லைப்ரரிஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபீல்டு ட்ரையாங்கிள் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அன்ஃபில்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, ஸோ எம்டி ட்ரையாங்கிள் இருக்குது.
ஸோ இது மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ எம்டி ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸை காட்டும். அதாவது வந்து அந்த ஃபோல்டரில் வந்து சப் ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சப் ஃபோல்டர் எல்லாத்தையுமே காட்டும். அதாவது வந்துட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த ஃபில்டர் ட்ரையாங்கிளாக மாறிடும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சப் ஃபோல்டராக வந்துட்டு உள்ளே நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம். அதுதான் வந்துட்டு எக்ஸ்பேண்டிங் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபில்டர் ட்ரையாங்கிள் வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, திரும்ப வந்துட்டு ரீபேக், அதாவது திரும்ப வந்துட்டு நம்ம பேக்கே வரோம். ஏற்கனவே சப் ஃபோல்டராக இப்போ போயிட்டோம் இல்லையா, திரும்ப வந்துட்டு நார்மல் மெயின் ஃபோல்டருக்கே வர்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபில்டர் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெனு கண்ட்ரோல் பார், ஓகேவா? ஸோ மெனு கண்ட்ரோல் பாருங்கிறது வந்துட்டு இந்த லெஃப்ட் பேன் ரைட் பேனுக்கு மேலே ஒரு காமன் பார் இருக்குது, ஆர்கனைஸ் நியூ லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மெனு கண்ட்ரோல் பார். இந்த மெனு கண்ட்ரோல் பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைஸ்க்குள்ளே போனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா இந்த ஃபைல் ஃபோல்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும், ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். தென் லாஸ்ட்டாக பாருங்கள், இதுக்கு கீழே வந்துட்டு டீட்டெயில்ஸ் பேன் இருக்கும். அதாவது லெஃப்ட் பேன் ரைட் பேனுக்கு கீழே டவுனில் ஒரு பார் இருக்கும், அது வந்துட்டு என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸ் பேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பேனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபோல்டர் சூஸ் பண்ணியிருக்கோமோ, என்ன ஃபைலை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே டேட்டா ஹையரார்க்கிங்கிற ஃபோல்டர் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ டேட்டா ஹையரார்க்கி ஃபோல்டருடைய சைஸ் என்ன, அங்கே ஆத்தர் என்ன, டைட்டில் என்ன, எந்த டேட் மாடிஃபை பண்ணியிருந்தோம், டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே கண்டென்ட்டு, இங்கே வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த ஃபைலை பற்றி தர முடியுமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதனால தான் அதை டீட்டெயில் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைப்ரரிஸ், அதாவது வந்துட்டு சாரி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் மெயினாக 4 ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் மெனு கண்ட்ரோல் பார். மெனு கண்ட்ரோல் பார்னு பார்க்குறப்ப வந்துட்டு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெனு கண்ட்ரோல் பார். அதுக்கடுத்தது லெஃப்ட் பேன் ரைட் பேன் இருக்கும். லெஃப்ட் பேனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டர்ஸ் டிஸ்க் ட்ரைவ்லாம் இருக்கும். ரைட் பேனில் பார்த்தோன்னா என்ன இங்கே சூஸ் பண்ணுறோமோ லெஃப்ட் பேனில் அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ட்ரைவ்க்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபில்டர் ட்ரையாங்கிள் இருக்கும், எம்டி ட்ரையாங்கிள் இருக்கும். எம்டி ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபைனலாக எல்லா சப் ஃபோல்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபில்டர் ட்ரையாங்கிளாக மாறிடும். அதை தான் எக்ஸ்பேண்டிங்னு சொல்கிறோம். ஸோ ரைட் பேனில் வந்துட்டு இங்கே லெஃப்ட் பேனில் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் ரைட் பேனில் வந்துட்டு தெரியும். தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா டவுனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் பேன் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் பேன் அப்படின்னா நம்ம என்ன ஃபைலை சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ், அதை எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணாங்க, எந்த டேட்டில் மாடிஃபை பண்ணாங்க, அதனுடைய சைஸ் என்ன, எத்தனை ஐட்டம் இருக்குது அந்த ஃபோல்டரில் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் பேனோட ஒர்க். அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ் அல்லது அந்த ஃபோல்டர் பற்றின டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? Thank you.